வெல்கம் டு தமிழன்கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ரிலீஸ் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, சென்னையில் உள்ள மத்திய அரசோட இந்திய தர நிர்ணய அமைவகத்தோட தென் பிராந்தியத்தின் புதிய துணை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர், யூஎஸ்பி யாதவ். இந்த தென் பிராந்தியத்தில் எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நியூஸ், மத்திய அரசு வெளியிட்டுள்ள கொரோனா தடுப்பூசி போடும் பணியில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர், ஹிமாச்சல் பிரதேஷ். இதில் ரெண்டாவது இடத்துல உத்தரகாண்டும் மூன்றாவது இடத்துல கேரளாவும் இருக்குது. கடைசி இடத்துல வந்து மேற்கு வங்கம் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசில் ஃபர்ஸ்ட் டோஸ் தான் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. மூணாவது நியூஸ், கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், விளாடிவோஸ்டோக், ரஷ்யாவில் தான் நடக்குது. இதில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 6ஆவது கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி வந்து கலந்துக்கிட்டாரு. நாலாவது நியூஸ், ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 16ஆவது பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர், ஹர்விந்தர் சிங். வில்வித்தை போட்டியில் இந்தியா பதக்கம் பெற்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அஞ்சாவது நியூஸ், விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து கிஷான் ஸ்டோர் தளத்தை எந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர், அமேசான் தான் தொடங்கியிருக்கு. இது மூலமாக நீங்கள் எப்படி நார்மலாக பொருள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது மாதிரி விவசாய எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயே டெலிவரி கொடுத்துருவாங்க. இதை விவசாய மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த கிசான் ஸ்டோர் வந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு மலிவான விலையில் விவசாய உபகரணங்கள் வாங்க உதவும் தளமாக இருக்குது. இந்த தளத்தில் விவசாய கருவிகள், விதைகள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள் உட்பட 8000க்கும் மேற்பட்ட வேளாண் இடுபொருள்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது நியூஸ், யாருடைய 125ஆவது பிறந்த நாளின் நினைவாக பிரதமர் மோடி 125 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளார்? ஆன்சர், ஸ்ரீலா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அப்படின்றவரோட நினைவாக தான் 125 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவியவர். ஏழாவது நியூஸ், கொரோனாவால் கடவுளை இழந்த பெண்களுக்கு மிஷன் வத்சாலயா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர், மகாராஷ்டிரா. எட்டாவது நியூஸ், ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 16ஆவது பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் ஏர் ரீஃபில் 3 பொசிஷன் SH1 பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர், அவானி லெஹாரா. இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த 16ஆவது பாராலிம்பிக் போட்டியில் இது இவங்களுக்கு 2ஆவது பதக்கம். அது மட்டும் இல்லாமல் பாராலிம்பிக்கில் 2 பதக்கம் என்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சிறப்பையும் இவங்க பெற்றிருக்காங்க. 9ஆவது நியூஸ், இந்தியாவில் முதல் முறையாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட இருக்காங்க. இதை மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் அறிவிச்சிருக்காரு. 10ஆவது நியூஸ், 2021-22ஆம் ஆண்டுக்கான மாநில அளவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தில் எத்தனை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள்? ஆன்சர், 385 ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நல்லாசிரியர் விருது வழங்கப்பட இருக்கு. இன்னைக்கு கொரோனா சுச்சுவேஷன் காரணமாக சென்னையில் இருக்கிற 15 ஆசிரியர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்காரு. மற்ற எல்லாருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். 11ஆவது நியூஸ், இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கு 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், ஹிமாச்சல பிரதேசம். 12ஆவது நியூஸ், 2021ஆம் ஆண்டிற்கான இந்திய தொழில் கூட்டமைப்பின் சிறந்த ஆற்றல் மேலாண்மைக்கான விருது எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், திருச்சியில் இருக்கிற பொன்மனை ரயில்வே பணிமனைக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. 13ஆவது நியூஸ்,
ஆயுஷ் அமைச்சகம் 75,000 ஹெக்டேரில் மூலிகை சாகுபடி திட்டத்தை எங்கு தொடங்க உள்ளது? இந்த மூலிகை சாகுபடி திட்டத்தை ரெண்டு இடத்துல தொடங்க இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஜஹாரன்பூர்லேயும் மகாராஷ்டிராவில் இருக்கிற புனேலையும் தொடங்கப்பட இருக்கு. இந்த அறிவிப்பை மத்திய ஆயுஷ் அமைச்சர் சர்வானந்த் சோனோவால் தான் அறிவிச்சிருக்காரு. 14th நியூஸ். தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்களில் பசுமை புத்தாய்வு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 38. நம்மளோட 38 மாவட்டங்கள்லையுமே இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இந்த அறிவிப்பை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் தான் அறிவிச்சிருக்காரு. 15th நியூஸ். மத்திய அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதிக்கான இலக்கை எத்தனை கோடியாக நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 7.3 லட்சம் கோடியா, அதாவது 100 பில்லியன் டாலரா நிர்ணயிச்சிருக்காங்க. நம்மளோட மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் யாருன்னா பியூஷ் கோயல். நடப்பு நிதியாண்டுக்கான இலக்கு எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 3.21 லட்சம் கோடி ரூபாயா நிர்ணயிச்சிருக்காங்க. 16th நியூஸ். மேற்கு வங்க தேர்தலுக்கு பின் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மஞ்சுளா செல்லூர். இவங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்தவங்க. 17th நியூஸ். 2022 ஆண்டிற்கான பாதுகாப்பு கண்காட்சி இந்தியாவில் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் காந்திநகர் குஜராத்தில் தான் நடைபெற இருக்கு. இதை குஜராத் முதல்வரான விஜய் ரூபானி தான் அறிவிச்சிருக்காங்க. 18th நியூஸ். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் உள்நாட்டு அணு செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் ஏவுகணை கண்காணிப்போட கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் INS துரு. இந்த கப்பலை ஹிந்துஸ்தான் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. இது மூலமா இந்தியா நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவதில் 6வது நாடா இணைஞ்சிருக்கு. 19th நியூஸ். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாராலிம்பிக்ஸ் 50 மீட்டர் பிஸ்டல் மிக்ஸ்டு P4SH1 பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் மணிஷ் நார்வால். இவர் ஹரியானாவை சேர்ந்தவர். இந்த போட்டியில இந்திய வீரரான சிங்ராஜ் ஆதானா வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. இவரும் ஹரியானாவை சேர்ந்தவர் தான். 20th நியூஸ். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 16வது பாராலிம்பிக்ஸ் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் பிரமோத் பதக். இந்த போட்டியில வெண்கல பதக்கத்தையும் இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. வெண்கல பதக்கத்தை வின் பண்ணவங்க யாருன்னா மனோஜ் சர்கார். 21st நியூஸ். யாருடைய 175வது ஆண்டு விழா நினைவாக வடசென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். 22nd நியூஸ். ஆப்கானிஸ்தானின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் முல்லா அப்துல் கனி பராதர். 23rd நியூஸ். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் சிறப்பாக பங்காற்றும் நபர் மற்றும் நிறுவனங்களுக்கு பசுமை முதன்மையாளர் விருது வழங்கப்படும் என அறிவித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. இதை நம்மளோட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தான் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டில் தான் காலநிலை மாற்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பேர் என்னன்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் சென்னையில் இருக்கிற 1000 விளக்கு பகுதியில் 2 கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்க இருக்காங்க. அது கூடவே 20 கோடி ரூபாய் செலவில் மெரினா கடற்கரையை அழகுபடுத்தவும் இருக்காங்க. 24th நியூஸ். 2020 ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் எஸ் பாலபாரதி. இவரோட மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்ற குழந்தைகளுக்கான நூலுக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. 25th நியூஸ். வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் எந்த பொருட்களின் மீது உள்ள சந்தை நுழைவு வரி, அதாவது 1% இருக்கு, அதையும் ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா பஞ்சு.
நம்மளோட தமிழ்நாட்டில் 1570 நூற்பாலைகள் இருக்கிறதுனால 95% பஞ்சு வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. அதோட நுழைவு வரி அதிகமாக இருக்கும் போது காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால் அந்த சந்தை நுழைவு வரியை இப்போ ரத்து செஞ்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.